காது காது எழுந்திரு எனக்கு இது வேண்டாம் என்கிட்ட அடி வாங்க போற எழுந்திரு 1 2 3 4 5 6 7 8 ஆயாச்சு நண்பா நண்பா சீக்கிரம் வெளிய வா அச்சோ அவனுக்கு என்ன இருக்கும் வந்துட்டியா வாழு பையா வா இதான் பெருசு எனக்கு பெரிய மீன் இருக்கட்டு நான் எடுத்து தரேன் அது பெரிய துண்டு உன்னால அது சாப்பிட முடியாது பெரிய மீனா எனக்கு இது வேண்டாம் காது நீ எதன அந்த மீன் துண்டு எடுத்த இப்ப எதுக்காக நீ கோவப்படுற நீ எடுத்த மீன் துண்டு தான் பெருசு இல்ல எனக்கு இது வேண்டாம் இது சின்ன மீன் நீ அந்த மீனை சாப்பிட்டா போதும் காது காது எழுந்திரு எனக்கு இது வேண்டாம் என்கிட்ட அடி வாங்க போற எழுந்திரு வேண்டாம் உன்னை எழுந்திருன்னு சொன்னேன் வேண்டாம்னு சொல்றேன் முடியாது எழுந்திரு எழுந்திரு வேண்டாம் நான் தான் வேண்டாம்னு சொல்றேன்ல அம்மா இந்த மீன் அக்காக்கே கொடுத்துருங்கம்மா பாத்தியா அவனை பார்த்து கத்துக்க அது குடுப்பா இந்த சாப்பிடு திரும்ப அடம் பிடிக்காத சரி நான் போயிட்டு வரேன் இதா பெரிய மீன் அது சின்ன மீன் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல அம்மா கிட்டு என்ன நான் ஒண்ணுமே செய்யலம்மா காது நீ மறுபடியும் எதுக்காக அழுதுட்டு இருக்க இந்த மீன் சின்னது இது எனக்கு வேண்டாம் நீ கேட்டதால தான அந்த மீன் துண்டு கொடுத்தோம் மரியதே சாப்பிடு நான் வேண்டாம்னு சொல்றேன்ல சாப்பிடு இல்லையா நான் இங்க இருந்து போக போறேன் ஓஹோ இங்க இருந்து போய்டுவியா காது இங்க வா காது நான் கூப்பிடுறது கேக்கலையா மரியதே இங்க வா ஓ மீன் துண்டு எங்க எங்க போட்டு எடுத்துட்டு வா போய் எடுத்துட்டு வான்னு அந்த மீன் சின்னது எனக்கு அது வேண்டாம் இவ்வளவு என்ன பண்றதுனே தெரியல போய் அந்த மீனை எடுத்துட்டு வா காது அக்கா நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அந்த மீனு தான் பெருசு ஓஹோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் அப்ப நீதான் காரணமா அவ தான் என்ன ஒழுங்கு காட்டினா போடா என்னோட மீன் அச்சச்சோ ஏ மீனேங்க ஐயோ அம்மா ஏ மீன் காக்க தூக்கிட்டு போயிடுச்சு நல்ல வேணும் சொன்ன பேச்சு கேக்கலல நீ அடம் பிடிச்சதுக்கு உனக்கு கிடைச்ச பரிசு இது உங்க அப்பா வரட்டு உனக்கு இருக்கு
என் பேரு பூபி. ஆமா, நீங்க ஏன் அந்த கூட்டுல இருந்து இங்க வந்தீங்க?
எங்க நண்பர்களை தேடித்தான் நாங்க இங்க வந்தோம். நான் காலையில பார்த்த அந்த வெள்ளை நிற எறும்புங்க உங்களோட பசுங்களா? அதெல்லாம் எறும்புங்க கிடையாது, கரையானுங்க. சரி, அவங்கள நீ எங்க பார்த்த பூப்பி? காலையில நான் ஒரு மரத்துல தடுக்கி விழுந்துட்டேன், அப்பதான் பார்த்தேன். அப்புறம் நான் வந்து பார்த்தப்ப மரம் அங்க இல்ல, ஆனா அந்த இடத்துல நிறைய மண் மட்டும் இருந்துச்சு. அடடா, அது மரம் கிடையாது, மண் புத்து. அப்படின்னா நீதான் எங்க புத்த தட்டி உடைச்சதா? நான் ஓனப்ப தெரியாமல் நடந்துச்சு. சரி பரவாயில்ல, நாங்க வேறொரு மரத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மண் புத்த கட்டிட்டோம், நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிடலாம்ல. அப்ப நீங்க மரத்தைதான் தினமும் சாப்பிடுறீங்களா? மரத்தை தான் நாங்க அதிகமா சாப்பிடுவோம். மரம் கூடவே அழுகின பொருட்களையும் நாங்க சாப்பிடுவோம், அதுதான் எங்க வேலையே. அப்படினா நீங்க எல்லாருமே அந்த புத்துக்குள்ள தான் வாழ்றீங்களா? ஆமா பூப்பி, அந்த மண் புத்து தான் எங்க எல்லாரோட வீடு. அதுக்குள்ள ராஜா, ராணி, வேலைக்காரங்க, சிப்பாய் எல்லாரும் இருப்போம். ராணி தான் முட்டையிடுவாங்க, அது பொரிஞ்சு அதுக்குள்ள இருந்து வெளியே வர்றவங்க சில பேரு வேலைக்காரங்களா இருப்பாங்க. மத்தவங்க எல்லாம் ராஜகுமாரனுங்களாவும் ராஜகுமாரிகளாவும் இருப்பாங்க. முட்டைகளையும் அதுல இருந்து வெளியே வர்ற குஞ்சுகளையும் ராஜாவும் ராணியும் சேர்ந்து வளர்ப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கும். வேலைக்காரங்க தான் கூடு கட்டுவாங்க. மண்ணு, செடி, மக்கி போன மரம், எங்களோட உமிழ்நீர், இதெல்லாம் வச்சுதான் கூடு கட்டுவோம். அந்த கூட்டை காவல்காரர்கள் தான் பாதுகாப்பா பாத்துக்குவாங்க. அனுமதி இல்லாம மத்த பூச்சிகளை உள்ள விட மாட்டாங்க. ராஜகுமாரனாவும் ராஜகுமாரியாவும் வளர்றவங்களுக்கு கொஞ்ச நாள்ல சிறகு வந்துடும். அவங்க கூட்டம் கூட்டமா பறந்து போய் தங்களுக்கான ஜோடிகளை தேடுவாங்க. இப்படிதான் நாங்க வந்தோம். நீங்க திரும்பவும் அரண்மனைக்கு போக மாட்டீங்களா? ஆமா, இனிமே நாங்க ஜோடி சேர்ந்து புது இடத்துக்கு போய் அங்க எங்களுக்கான புத்த அமைச்சுக்குவோம். முட்டை இட்டு குஞ்சு பொறிச்சு எங்களுக்கான குடும்பத்தை ஏற்படுத்திக்குவோம். சரி, நாங்க கிளம்பட்டுமா பூப்பி? ஐயோ, போகாதீங்க போகாதீங்க. என்னோட நண்பன். காவல்காரங்க அத பிடிச்சு வச்சிருப்பாங்க. ராணி அம்மா கிட்ட பேசி அத விடுவிச்சிடலாம். எனக்கு அது போதும். அப்ப நாங்க கிளம்புறோம் பூப்பி. சரி நண்பர்களே, ரொம்ப நன்றி.